அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கல்வி 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கும் பொழுது ஏதோ ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையினுடைய மருத்துவ கனவு, அதை நனவாக்கக்கூடிய ஒரு வழிபாதையை நாம் கொடுக்கின்றோம் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். அந்த வகையில் இந்த மருத்துவ கனவை கொண்ட அனைத்து மாணவர்களுக்குமான தேர்வு, இந்த நீட் தேர்வினை எப்படி எதிர்கொள்வது என்பதை குறித்து தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் பேசிக்கொண்டு வருகின்றோம். பேசுவது மட்டுமில்லாமல் செயலிலும் மிகச்சிறந்த ஒரு தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய டீமாக செயல்பட்டு இருக்காங்க நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமி. இதனுடைய தலைவர் திரு எஸ் எம் உதயகுமார் அவர்கள் நமக்காக ஸ்கைப் வழியாக இணைந்து இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வரும்பொழுது பொதுவாக வரக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமான சந்தேகங்கள், குறிப்பா நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமியினுடைய சிறப்பம்சங்கள், இதுல இணையக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களால கொடுக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கையும் சப்போர்ட்டும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு விழிப்புணர்வையும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். இன்னைக்கும் அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களை சந்திக்கிறதுல. ஆனா இப்போ நீட் ரிசல்ட் இதுதான் வந்து எல்லோருக்குமே ஒரு ப்ரெஷரை ஏத்திக்கிட்டே இருக்கு. ரிசல்ட் வந்துரும் நம்ம காத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த நீட் ரிசல்ட் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கு. இது மாணவர்களுக்கு எந்த விதமான ஒரு சாதகமா எடுத்துக்கலாம், பாதகமா எடுத்துக்கலாம், இந்த நேரத்துல நம்ம எந்த மாதிரியான சரியான முடிவுகள் எடுக்கலாம், அதற்கு ஸ்பைரோ எந்த மாதிரி நம்ம உதவிகளை கொடுக்கறோம் அப்படின்றத பத்தி தான் சார் இன்னைக்கு முழுக்க நம்ம பேச போறோம். ஸோ இந்த ரிசல்ட் இதுக்கான தேதி வந்து சரியா சொல்லிட்டாங்களா சார்? இல்ல, ஸ்டில் இட் இஸ் நாட் அனௌன்ஸ்ட். எக்ஸாக்டான டேட் சொல்லல. மறுபடியும் அவங்க அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டே இருக்காங்க. செகண்ட் ஃபேஸ் ஓபன் பண்ணாங்க, அதுக்கு மறுபடியும் டேட் எக்ஸ்டென்ட் பண்ணாங்க. மறுபடியும் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அண்ட் செகண்ட் ஃபேஸ் ரெண்டு அப்ளிகேஷன் ஏதாவது கரெக்ஷன் பண்றதுக்காக 26 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்ப 26 அப்புறம் தான் வந்து நமக்கு டேட் தெரியும், ரிசல்ட் டேட். பட் டென்டேட்டிவா நம்ம என்ன சொல்லலாம்னா, மோஸ்ட் ப்ராபபிளி நமக்கு தெரிஞ்ச கடைசி நியூஸ் படி 30th கம்மிங் அக்டோபர் 30th வந்து ரிசல்ட் இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். பட் இனியும் இந்த அக்டோபர் ரெண்டுக்குள்ள வந்துடும், அதுக்கு மேலே லேட் ஆகாது. பட் இவ்வளவு நாள் அவங்க டிலே பண்ணிருக்க வேண்டாம். பட் அதுக்கு நிறைய பேரண்ட்ஸும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப பேனிக்கா ரொம்ப ஆர்வமாகவும் இருக்காங்க. நிறைய பேர் கொஞ்சம் எதிர்பார்ப்போடு இருக்காங்க, சில பேர் பதட்டத்தோடு இருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நாள் ஆகாத அவங்களுக்குள்ள வந்து ஒரு இது கிரியேட் பண்ணுது. ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஜஸ்ட் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, ஜஸ்ட் அனதர் 3-4-5 டேஸ் கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. எனி டைம் வரலாம் 26th அப்புறம். ஸோ மென்டலி ப்ரிப்பேர் ஆகுங்க. ஸோ கொஞ்சம் இதனால வந்து கொஞ்சம் இது ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்திருந்தா இன்னால வந்து நாள் போயிட்டே இருக்கு. எல்லா கவுன்சிலிங்கும் க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு, இன்ஜினியரிங் க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. ஒருவேளை இதுல இருந்தா அடுத்தது என்னங்கிற முடிவு பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். பட் நாள் போகும்போது அவங்களுக்கு இதையும் செலக்ட் பண்ண முடியாம அதுக்கும் போக முடியாம ரொம்ப ஒரு பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டபுள் லைக் ஒரு ஆக்சிலேஷன்ல ஒரு நிலையில பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பா வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது கொஞ்சம் அவங்க டிலே தான். நெக்ஸ்ட் டைம் என்ட்ரி இந்த மாதிரி பண்ணாம கண்டிப்பா வித்தின் இந்த மந்த்துக்குள்ளயோ 25 நானும் சொல்லியிருக்கேன், நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க, நிறைய பேப்பர் நியூஸ் பேப்பர் யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே ஒரு ப்ரிடிக்ஷன், ஒரு அப்ராக்சிமேட் ப்ரிடிக்ஷன் வரும்போது என்ன ஆகுதுன்னா கட் ஆஃப் வில்பி தோராயமா அப்ராக்சிமேட்டா பிளஸ் ஆர் மைனஸ் 10 தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து ஸ்டில் மெனி பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க அதுக்கு கட் ஆஃபுக்கும் அவங்க இருக்கிற தூரத்துக்கும் ரொம்ப அதிகமா இருக்கும்போது இன்னுமே நிறைய அந்த மாதிரி ஏதாவது மார்க் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் மார்க் கம்மியா வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. இப்ப நல்லா வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னா, லாஸ்ட் பேட்ச் ஸ்கொயரோட ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் இந்த நீட் 2022 ஸ்டார்ட் ஆன் செப்டம்பர் 29th. இப்ப இன்னும் 4 நாள் போச்சுன்னா 1 மாசம் வந்து அவங்க கிளாஸே முடிய போகுது ஆக்சுவலா. ஸோ தே 1 மந்த் அகைடா இருக்காங்க. இப்ப மறுபடியும் இப்போ வந்து என்ன போன லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து நமக்கு ஆஃப்லைன் கிளாஸே நடக்கல, ஆன்லைன் கிளாஸ் தான் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் மறுபடியும் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சு இப்போ இந்த 1 மந்த்தாக ரொம்ப பேசிக் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா பேசிக் ஸ்ட்ராங் பண்ணா 2 வருஷமா பேசிக் நடக்கல. பேசிக் ஸ்ட்ராங் பண்ணா மட்டும்தான் அவங்களால வந்து இல்லைன்னா ஆரம்பத்திலேயே வந்து ரொம்ப ரஷ்ப் பண்ணி போனோம்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நிறைய பேர் அவங்க முடியாதுங்கிற எண்ணத்துக்கு போயிடுவாங்க ஆக்சுவலா. அதனால வந்து இன்னுமே வந்து மார்க் ரொம்ப கம்மியாக தான் வரும், நம்ம எதிர்பார்த்த மார்க் வராது. ரிப்பீட் தான் பண்ணக்கூடிய முடிவு பண்ணிருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்றதுல வந்து டைம் தான் வேஸ்ட். அடுத்த வருஷம் நம்ம செப்டம்பர் தான் எக்ஸாம் வரும் அப்படிங்கிற எந்த ஒரு நிச்சயமும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து கோவிட் வேக்சினேஷன் மெஜாரிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் செப்டம்பர் இல்ல, அதே டைம் மேல இல்ல, ஜூன் ஜூலைல எக்ஸாம் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர்ல இருந்து ஜூன் ஜூலைனா ஒரு 6-7 மந்த்தா டைம் இருக்கு. அப்ப 2 வருஷமா நமக்கு வந்து ஆஃப்லைன் கிளாஸே நடக்கல, ஆன்லைன்ல தான் படிச்சிருக்கு. இப்போ 2 வருஷம் சிலபஸ் வந்து தரவா படிக்க வேண்டியிருக்கும் போது தேவையில்லாம வந்து நமக்கு வராதுன்னு தெரிஞ்சும் வெயிட் பண்றது வந்து ஒரு மிக சரியான விஷயமா படல. ஸோ இந்த 1 வாரம் கூட வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்றேன். ஸ்டூடெண்ட் டிசர்வ் டு நீட் ரிப்பீட்.
அப்படின்னா அவங்க எந்த இன்ஸ்டியூஷன் புடிச்சுக்கிட்டோ எங்க சேர்ந்து இருக்கலாம் அங்க உடனே சேர்ந்து பயிற்சி ஸ்டார்ட் பண்றதா மிக புத்திசாலித்தனமா இருக்குங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் பேரண்ட்ஸ்க்கு. கண்டிப்பா சார். பட் நல்ல செய்தி என்ன அப்படின்னா, 2 வருடங்களாக நம்ம ஆன்லைன் மூலமாகவே ஒரு சாதனையை நிகழ்த்திய நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமி இப்ப நேரடி வகுப்புகளுக்கு தயாராகிட்டாங்க. அதற்கான வேலைகள், படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடியவை எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்றது ஒரு நற்செய்தியா இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு அடுத்த வருடத்திற்கான நீட் தேர்வுக்கு மிக்க ஒரு பலம் சேர்க்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பா இந்த வருஷம் ஆஃப்லைன் கிளாஸஸ் நேரடி வகுப்புகள் வந்து டைரக்ட் கிளாஸஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஆஃப் லாஸ்ட் 2 இயர்ஸ் கம்ப்ளீட்லி வந்து ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய இடத்துல வந்து நல்லா அந்த ஒரு செட் ஆஃப் ஃபேக்கல்டிஸ் எல்லாம் சிறந்த முறையில ஃபேக்கல்டிஸே கிடையாது நிறைய இன்ஸ்டியூஷன் ஸ்கூல்ஸ்ல. அது மட்டுமே வந்து ஆன்லைன் சிக்னல் ப்ராப்ளம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் ரூம் அந்த ஸ்ட்ரக்சர் இல்லாதனால அவங்களால வந்து சரியா அவங்களை கைட் பண்ண முடியல, அவங்க கிளாஸ் அட்டன் பண்றாங்க மானிட்டர் பண்ண முடியல. அது இல்லாம அந்த கிளாரிட்டி சில சுரத்துல வந்து ஆஃப்லைன் நடந்தா மட்டும்தான் புரியும். அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து பேசிக்ஸே தெரியாது. 2 வருஷம் உங்க செக் பண்றதுக்கு பிளஸ் ஒன் எக்ஸாம் நடக்கல, பிளஸ் டூ எக்ஸாம் நடக்கல. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த வருஷம் ஆஃப்லைன் கிளாஸ் நடந்தால் மட்டுமே அவங்களால வந்து என்ன பண்ண முடியும்னா அந்த ஒரு நீட்டுங்க அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ற அளவுக்கு நாலேஜ் கேதர் பண்ண முடியும் வச்சுக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல ஆஃப்லைன் கிளாஸஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பட் ஆன்லைன் கிளாஸஸ் யார் பண்ணலாம்னா ஆல்ரெடி நான் ஓரளவுக்கு நல்லா லேர்ன் பண்ணிட்டேன், பேசிக் லேர்ன் பண்ணிட்டேன், கொஞ்சம் மார்க்ல மிஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they can go for online class. Okay sir, நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம் சார். அதுக்கு முன்ன ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடலாம் சார். வணக்கம். ஹலோ மேம். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. வி லோகோ பிரபு மேம். எங்க இருந்து பேசுறீங்க சார்? மதுரை. உங்களுக்கு உங்களுக்காக தான் கேட்க போறீங்களா? நீங்க எக்ஸாம் பண்ணிருக்கீங்களா இல்ல வீட்ல யாராவது பண்ணிருக்காங்களா? எக்ஸாம் பண்ணிருக்கோம். பண்ணிருக்காங்க. சரி, சார் கிட்ட பேசுங்க, உங்க क्वेश्चंस கேளுங்க. சொல்லுங்க. வணக்கம் சார். 445 மார்க்ஸ் வருது சார். 445 மார்க்ஸ் வருது. என்ன கேட்டகரி நீங்க? பிசி கேட்டகரி. பிசி. என்ன ராகுல், உங்க क्वेश्चन என்னங்க एक्चुअली? என்ன சார்? என்ன கேக்குறீங்க? 445 க்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா கிடைக்க சான்ஸ் இருக்கா சார்? போன வருஷமே கட் ஆஃப் 563 கவர்மெண்ட் காலேஜுக்கு. பட் இந்த வருஷம் ஒரு 15-20 மார்க்ஸ் குறையலாம், அதுக்கு மேல குறைய வாய்ப்பு இல்லை. பிரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா கூட வந்து ஒரு 500 வரைக்கும் வரலாம், 510 வரைக்கும் வரலாம். பட் அதுக்கு கீழே வர வாய்ப்பு இல்லை. பட் எதுக்கும் நீங்க ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. நன்றிங்க, அழைத்ததற்கு மிக்க நன்றி. 445 அப்படின்றது ஒரு நல்ல மதிப்பெண் தான். நீங்க மருத்துவர் தான் ஆகணும் அப்படின்ற அந்த உறுதியான எண்ணத்தோட இருக்கீங்க அப்படின்னா இந்த முறை சூழல் காரணமாக இந்த மதிப்பை நீங்க எடுத்திருக்கலாம். அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இல்ல சார்? இல்ல கண்டிப்பா 445 இஸ் வெரி வெரி குட் ஸ்கோர். இஃப் தே வாண்ட் டு ரியலி வாண்ட் டு டூ ரிப்பீட் கண்டிப்பா இன்னொரு பொண்ணு லாஸ்ட் மீட்டிங்ல நான் சொல்லியிருந்தேன், ஒரு பொண்ணு 5 டைம்ஸ் ஆத்தூர்ல இருந்து சேலம் பக்கத்துல 5th டைம் ரிப்பீட் பண்ணி இந்த டைம் வந்து இந்த ஸ்கொயர்ல படிச்சு 601 ஸ்கோர் வந்து இப்ப என்ன ஓஎம்ஆர் வந்துருச்சு, கீ அபிஷியல் கீ வந்துருச்சு, அதை பார்க்கும்போது 601 வந்து அங்க ப்ரொஜெக்ட் ஆகுது ஸ்கோர் வச்சலாம். யூ கேன் சீ டு தட் 5-4 டைம் முடிஞ்சு பண்ண முடியாத ஒரு பொண்ணு 5th டைம் மனம் தளராம வேற வேற இன்ஸ்டியூட்ல பண்ணிருக்காங்க. அதனால அவங்க அப்பா எல்லாம் வந்து அவ்வளவு ஹாப்பியா இருக்கா இருக்கும். அதனால வந்து உங்களோட ஒரு டைம் 2 டைம்ல வந்து நம்ம விடுறது வந்து இது வந்து அது தோல்வி கிடையாது. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் ஸ்டெப் பேக் பின்னடைவு தான். உங்களால் உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் 100% வந்து நம்ம பண்ணுவோம், உங்களால கண்டிப்பா பண்ண முடியும். அடுத்த வருஷம் அந்த வெற்றியை வந்து நம்ம உருவாக்க முடியும். கண்டிப்பா சார். சார் இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். அதுக்கு முன்ன இன்னும் ஒரே ஒரு காலர் இருக்காங்க, பேசிடலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க சார். சரணி, பொள்ளாச்சியில பேசுறேன். பொள்ளாச்சியில இருந்து பேசுறீங்க, உங்க க்வெஸ்சன் நீங்க கேட்கலாம் சார் கிட்ட, பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். 549 பிசி கேட்டகரி சார். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் சொல்லுங்க சார். ஓகே, கவர்மெண்ட் காலேஜ் எந்த ரேஞ்சில் சார் கிடைக்குமா சார்? எந்த டெஃபினட்டா வாய்ப்புகள் இருக்கு சார். நமக்கு 8 காலேஜ் கன்ஃபார்ம் ஆச்சு, ஒரு 3 காலேஜ் 7 காலேஜ் கன்ஃபார்ம் ஆச்சு, 4 காலேஜ் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுற ஸ்டேஜில் இருக்காங்க. ஆல்ரெடி 50 சீட்ஸ் ஆர் இன்க்ரீஸ். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பேப்பர் கொஞ்சம் வந்து லென்த்தியான பேப்பர், டைம் ப்ராப்ளத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸால வந்து போன வருஷம் அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியல, இது பல ஃபேக்டர் காரணத்தினால கண்டிப்பா கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் குறையுது. எல்லா கேட்டகரிக்கும் 20-25 மார்க்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் குறையும். அப்படி இருக்கும்போது லாஸ்ட் இயர் 563, அப்படி இருக்கும்போது 20-25 மார்க்ஸ் குறைச்சா கூட உங்களுக்கு வந்து 545-543 ரேஞ்சில் வரும். அப்படி இருக்கும்போது வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நம்பிக்கையோட வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். நன்றி சார், அழைத்ததற்கு மிக்க நன்றி. அண்ட் வாழ்த்துக்களும் கூட. அடுத்த ஒரு நேயரும் இருக்கிறார், பேசுவோம் சார். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. மேடம் வி சோமசுந்தரம் மேடம், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கொடுமுடி தாலுகா. சிறப்பு சார். சார் கிட்ட பேசுங்க, உங்க க்வெஸ்சன் கேட்கலாம் சார், பேசுங்க. ஹலோ வணக்கம் சொல்லுங்க.
சார், நான் பொண்ணு வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டாங்க சார். நாங்க எஸ்சி கேட்டகரியில வர்றோம். எஸ்சி எஸ்டி எஸ்சி எஸ்சி ஓகே சார். ஓகே சார், இப்போ பாருங்க, ஒரு 400-425 வரும்னு சொல்றாங்க சார். கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமாங்க சார்? நியர்பை பார்டர்ல இருக்கீங்க சார், ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் 5458 வந்துச்சு, இந்த வருஷம் 25 மார்க் குறைஞ்சா 425-430 இருக்கு, கிட்ட கட் ஆஃப் ஆகலாம். பட் நீங்க சொல்ற மாதிரி ஒரு பார்டர்ல இருக்கு, உங்களுக்கு ஒருவேளை கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கலனாலும் பிரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த பார்டர்ல 5 மார்க் 10 மார்க் கன்ஃபர்மேஷன் தான் நம்ம ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். நன்றி சார், அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். அடுத்த ஒரு காலரும் இருக்கிறார், பேசிடலாம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. கிரீஷ்மா மேம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சென்னையில இருந்து. சிறப்புங்க சார், கிட்ட பேசுங்கம்மா, க்வெஸ்சன்ஸ் கேளுங்க. சார், நான் ஒரு 500 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்த மார்க்குக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா சார்? என்ன கேட்டகரிமா? பிசி சார். கண்டிப்பா அடுத்த வருஷம் இன்னொரு பெஸ்ட் மார்க் எடுத்து, இந்த டென்ஷனே இல்லாம கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்க வேகாம, இந்த எக்ஸாம் முடிச்ச உடனே நம்ம வந்து கன்ஃபார்மா ஒரு 697 மேல எடுத்துட்டோம்னா, அதனால வந்து இது ஒரு ஜஸ்ட் ஸ்டெப் பேக் தான், இது தொழில் கிடையாது. இதை விட நல்ல ஸ்கோர் அடுத்த வருஷம் வரலாம். ஜஸ்ட் 8 மந்த்ஸ் தான் அடுத்த எக்ஸாமுக்கு இருக்கு. நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க, கவர்மெண்ட் காலேஜ் வேணும்னா கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு நன்றிமா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. 4 முறை முயற்சி செய்து 5வது முறை மிகப்பெரிய அபார வெற்றி எடுத்திருக்காங்க. அதுவும் அந்த 4 முறை வெவ்வேறு இடங்கள்ல முயற்சி செய்து இறுதியா நம்ம ஸ்பைரோ கிட்ட வந்து இந்த வெற்றி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஒன் மோர் ஸ்டூடண்ட் from ஸ்பைரோ, ஈ ட்ரைட் 3 times from ஸ்பைரோ. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பைரோ போனாரு, ரெண்டா டைமும் போனாரு, 3வது டைம் கம்ப்யூட்டர் ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டேன். ஈவன் இஸ் தி ஒன் ஆஃப் தி கேண்டிடேட் நேம் கால்ட் தர்மபுரியில இருந்து ஒரு அந்த கேண்டிடேட். அப்புறம் இந்த டைம் அவர் வந்து ஒரு டைம் 20 மார்க்ஸ் விட்டார். பட் இந்த டைம் வந்து ஆல்மோஸ்ட் ப்ரொஜெக்ஷன் என்ன வருதுனா 600+ வருது. அந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. ஆக்சுவலா நிறைய காம்பினேஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்க வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஊக்கம் கிடைக்கும். நீட் தேர்வினை எப்படி எதிர்கொள்வது என்பதை குறித்துதான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். அந்த வகையில கடந்த வருடம் எனக்கு நன்றாக நினைவுல இருக்கு, கடந்த வருடம் மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மிக சிறந்த ஒரு தீர்வினை எடுத்து மிகப்பெரிய ஒரு கான்பிடென்டா தன்னம்பிக்கையோடு செயல்பட்ட நம்மளுடைய டீம் ஸ்பைரோ பிரைம் அகாடமி, அவங்களுடைய அந்த ஒத்துழைப்பு, மிகப்பெரிய ஒத்துழைப்பு. அவங்க வந்து ஒரு ஆசிரியரா மட்டும் இல்லாம, ஒரு கைடா மட்டும் இல்லாம, ஒரு நண்பராகவும் இருந்து அவங்க மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கூட ஒரு மிக சிறந்த சொல்யூஷன் கொடுத்து, கடந்த வருடம் அவங்க கொடுத்த அந்த ரிசல்ட் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருந்தது. அந்த ரிசல்ட்டே இந்த வருடத்திற்கான ஒரு மிகப்பெரிய இலக்காகவும் வச்சிருந்தாங்க. அதுலயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக ஸ்பைரோவில் ஒரு மிகப்பெரிய இடம் உண்டு, அவங்களுக்கும் நாங்க கவனிப்பு அப்படின்றது நிச்சயமாக கொடுப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. தமிழ் வழியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக மருத்துவராகவும் கூடிய அந்த கனவை நிறைவேற்றுறதுதான் எங்களுடைய இலக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த இரண்டையும் அடிப்படையாக கொண்டு மிக சிறப்பாக செயல்பட்டு இந்த வருடமும் ஒரு மிக சிறந்த ரிசல்ட்டை எதிர்நோக்கி இருந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்ப எல்லாருக்குமே ஆன்சர் கீ அப்படின்றது நீங்க வீட்லயே செக் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமி அவங்களுடைய ஆன்சர் கீ மூலமா செக் பண்ணி எந்தெந்த மாதிரியான மதிப்பெண்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து அப்ராக்சிமேட்டா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்றதா என்னுடைய கணிப்பு. ஏன்னா கடந்த வருடம் அவங்க சொன்ன அதே விஷயம் தான், சொன்னதை தான் செய்தார்கள், சொன்னதே தான் நடந்தது. இந்த வருடமும் அதே மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வருடம் நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமியில இணைந்து படித்த மாணவர்கள் என்னென்ன மாதிரியான மதிப்புகளை எடுத்திருப்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பட்டியலை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம், பார்த்துடலாம்.
ஸோ அந்த பட்டியல் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. 600 மேலே எடுக்க நிறைய மாணவர்கள் இருக்காங்க சார். நீங்கள் லைனில் இணைஞ்சிருக்கீங்க சார். நீங்கள் அதாவது 600+ வந்து டோட்டலி நம்ம டைரக்டாக அதாவது ஸ்பைரோவோட டைரக்ட் கிளாஸ்க்கு வந்துட்டு அப்புறம் ஆன்லைன் கன்வெர்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 74 ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் ஒரு 17 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பைரோவோட ஆன்லைன் ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் டோட்டல் 91 ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டல் அவுட் ஆஃப் 400 ஸ்டூடெண்ட்ஸ் நியர்பை 375 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனலாக இருந்தாங்க. அவுட் ஆஃப் 375 ஸ்டூடெண்ட்ஸில் அவுட் ஆஃப் நியர் அபவுட் 91 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் இப்போ வந்து இது ஓஎம்ஆர் இது வந்து கிளியராக செக் பண்ணியாச்சு, கீயும் செக் பண்ணியாச்சு, ஸ்டூடெண்ட்ஸும் வெரிஃபை பண்ணிட்டாங்க. ஐ ஹோப் நீங்கள் சொன்ன மாதிரி 99% கரெக்டாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக இந்த வருஷம் ஹையஸ்ட் 600 மார்க்ஸ் வந்து படித்த ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ஒரு அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது இது வந்து இன்னும் ஒரு 85% ஸ்டூடெண்ட்ஸ் தான், இன்னொரு 10-15% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் அவங்களோட ப்ரொஜெக்ஷனை கொடுக்காம இருக்காங்க. ஆக்சுவலாக ஸோ டெஃபினட்டாக ஒரு 100+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பைரோவில் வந்து லைக் நோ இது எல்லாமே ஸ்பைரோவில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினட்டாக ரிசல்ட் இவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் எவ்ரி திங் யூ கேன் ரெடி டு ஷேர். ஸோ நீங்கள் ரிசல்ட் வரும்போது இவங்க எல்லாமே கேம்பஸ் வருவாங்க. ஸோ டெஃபினட்டாக பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இவங்க எல்லாருமே வந்து ரியல் இவங்க எல்லாருமே இவங்க எதிர்பார்த்த மதிப்பெண் வாங்கி நல்ல காலேஜ் போகணுங்கிறது என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ ஐ விஷ் ஆல் தம் காட் பிளஸ் டு ஆல். எஸ் சார், இதில் ரிப்பீட் பண்ணவங்களும் இருப்பாங்கல்ல சார் கண்டிப்பாக? இல்ல இல்ல, ரிப்பீட்டர்ஸ், ரீ ரிப்பீட்டர்ஸ், ஃபோர்த் டைம் ரிப்பீட்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இதுல மெஜாரிட்டி வந்து ஒரு 60% வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரிப்பீட்டர்ஸ், ஒரு 30% வந்து செகண்ட் டைம் ரிப்பீட்டர்ஸ், ஒரு பேலன்ஸ் இருக்க 10% வந்து ஃபோர்த் டைம் ஆர் ஃபிஃப்த் டைம் அந்த மாதிரி பண்ண சில ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இப்ப காம்பினேஷன் தான் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவுட் ஆஃப் 100% 20% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரண்டா பிளஸ் டூ படிக்கக்கூடிய ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 40% வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 40% வந்து செகண்ட் டைம் ரிப்பீட்டர் ஒரு 20-25%, ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் டைம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 10-15% எடுக்கிறாங்க. ஸோ இப்படிதான் வந்து மார்க்கெட் ஷேர் இன்னைக்கு வந்து ஓவரால் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படிதான் டிவைட் ஆயிருக்கு. ஸோ ஸ்பைரோலியும் அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் இதுல ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு ரிசல்ட் ஸ்டோரி சொல்லலாம். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் டெஃபினட்டா அவங்க வச்சு நான் ஒரு ப்ரோக்ராமோட பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போயினா அவங்க ஸ்டோரிஸ் கேட்கும் போது அவங்களுக்கு என்ன பண்ணும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கும் போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் டெஃபினட்டா அவங்களும் சேர்த்து நம்ம ஒரு ப்ரோக்ராம்ல வந்து நம்ம பேரண்ட்ஸோட இன்டராக்ட் போறோம். டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப் த லாட் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த பிரஷர்லேருந்து வெளியில வரதுக்கும் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்கும் கண்டிப்பா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ் சார், கண்டிப்பா இவங்க தான் சார் ரியல் அச்சீவர்ஸ் நம்ம வந்து சொல்லணும். இவங்களுடைய அந்த பின்புல கதைகளை நம்ம நிச்சயமா கேட்கணும். அது மட்டும் இல்லாம சொல்லிக் கொடுக்கறதுன்றது கடமை அப்படின்றதையும் தாண்டி அவங்களுடைய உணர்வு பூர்வமான விஷயங்களையும் நீங்க பங்கெடுத்து இது எல்லாமே ஆன்லைன் மூலமா நடத்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த மதிப்பெண்கள் தான் சார் உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய உங்க டீமுக்கு கிடைச்ச மிகப்பெரிய விருதா நான் பாக்குறேன் சார். ரிசல்ட் வரல, பட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் த சேம் கைண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். ஸோ கண்டிப்பா ஆல்மோஸ்ட் இந்த நியர் அபவுட் 690 அந்த நம்பர் வரும்போது ஆல் இண்டியா ரேங்க் ஒரு 30-50 ரேங்க் உள்ள எதிர்பார்க்கறேன். மேக்சிமம் எனக்கு 30 இருக்கும், அப்படி அதிகபட்சம் போனால் ஆல் இண்டியா ரேங்க் 50 வந்து நம்ம ஒரு ரேங்க் ரீச் பண்ணுவோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. எடுத்தது லிமிடெட் ஸ்ட்ரென்த் தான், 400 மேல போறது இல்லை. ஏன்னா வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்க முடியாது, மிகப்பெரிய கன்வர்ஷன். நம்ம 400 ஸ்டூடெண்ட்ல வந்து இட்ஸ் அன்பிலீவபிள், அதுல நியர் அபவுட் 91 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 600+ வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம், எக்ஸெப்ட் பண்றது ஒரு அன்பிலீவபிள். தென் நம்ம நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக போக போக நம்ம அட்டென்ஷன் கொடுக்க முடியாது. நம்ம ஆல்வேஸ் வீஸ் டு டேக் லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆக்சுவலா. ஸோ இந்த வருஷம் அதே ஃபார்முலா தான் ஃபாலோ பண்றோம். அப்புறம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து டாக்டர் ஆகிறது ஜஸ்ட் கிளாஸ் எடுத்தா மட்டும் போதாது, அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் மட்டும் கொடுத்தாரு. ஒவ்வொருத்தரையும் அவங்களுக்கு ஒரு கோச்சா இருந்து டியூன் பண்ணி அவங்களோட பிளஸ் மைனஸ் வீக்னஸ் ப்ரோஸ் கான்ஸ், ஏன்னா ஒவ்வொரு நாளுமே அவங்க கூட நம்ம ஒரு கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அவங்க மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க என்ன ஒரு எம்பிபிஎஸ் ஆக்குறதுங்கிற ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது என்ன மோர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போகும்போது அந்த அட்டென்ஷன் குறைஞ்சிடும். ஸோ இந்த வருஷம் நியர் அபவுட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் 50+% ஆஃப் கன்வர்ஷன். ஸோ நெக்ஸ்ட் இயர் இன்னும் அதை வந்து 50% கன்வர்ஷன் கொண்டு வரணும், இன்னும் ஒரு ஆல் இண்டியா லெவல் ரேங்க் கொண்டு வரணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏஎம்சி இப்போ இந்த வருஷமே கண்டிப்பாக ஏஎம்சி போகிறது அட்லீஸ்ட் ஒரு 5-7 ஸ்டூடெண்ட்ஸ் போயிடுவாங்க. அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஏஎம்சி பார் கொண்டு போகணுங்கிற ஒரு எய்மோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். அந்த விழிப்புணர்வையும் நீங்க கடந்த வருடம்லிருந்தே நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறது எனக்கு கண்கூடாவே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு இன்னும் பொறுப்புகளை அதிகப்படுத்துது. இன்னும் 2022 உங்களுடைய பொறுப்பும் இலக்கும் அடுத்த நிலைக்கு நீங்க நிச்சயமா கொண்டு போகணும் இல்லைங்களா சார்? கண்டிப்பா, ஆட்டோமேட்டிக்கா எவ்ரி இயர் ஆஃப்டர் இப்போ வந்து வி ட்ரைட் ஆல் அவர் லெவல் பெஸ்ட். எங்க ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே வெல் கோஆபரேட் பண்ணாங்க. ரொம்ப ஒவ்வொரு டே வந்து ஒரு 16-17 வந்து நியர் அபவுட் அந்த எக்ஸாம் முன்னாடி ஒரு 3-4 வந்து ரெகுலராக ஒர்க் பண்ணணும். வி ட்ரைட் அவர் பெஸ்ட், வி ரீச் இயர் ஆஃப்டர் இயர் ஆஃப்டர் பெட்டர்மெண்ட் அண்ட் இயர் ஆஃப்டர் பெட்டர் ரிசல்ட்ஸ்.
ஸோ மோர் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கன்வர்ஷன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து செப்டம்பர் 12th 5 o'clock வந்து என்ன என்ன பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோ அப்போ அடுத்த வருஷம் ஃபிக்ஸ்ட் ஆனது டார்கெட் ஆல் இண்டியா ரேங்க் 1-2 ஸோ 700 மேலே எனி கைண்ட் ஆஃப் பேப்பர். ஏன்னா லாஸ்ட் இயர் பேப்பர் ஈஸி அதில் 680 அச்சீவ் பண்ணுவோம். பட் இந்த வருஷம் பேப்பர் மாடரேட் பேப்பர் மாடரேட் அண்ட் அபோவ் மாடரேட் கொஞ்சம் டஃபான பேப்பர் அதில் வந்து வி ரீச் வித் 690 வித் மினிமல் நம்பருங்கிறது வந்து உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அதை வந்து உணர்ந்த பெற்றோர்கள் வந்து அதை வந்து ரொம்ப பெருமையாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டா அடுத்த வருடம் இன்னும் ஸ்பைரோ இந்தியா லெவல்ல ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போறதுக்கான உழைப்பும் அதுக்கான கோலும் வந்து செட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான ஒர்க்கை செப்டம்பர் 13th ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனோட ஒரு பார்ட் தான் வந்து ஆல்ரெடி ஒரு பேட்ச் வந்து போயிட்டு இருக்காங்க. எஸ் சார், அந்த பேட்ச் பத்தி நம்ம பேச போறோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் பத்தியும் இன்னைக்கு புதுசா நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய ஸ்பைரோவை பற்றிய ஒரு விளக்கத்தையும் நம்ம வந்து கொடுக்க போறோம். நீட் தேர்வினை எப்படி எதிர்கொள்வது என்பதை கொடுத்துதான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமியினுடைய தலைவர் திரு எஸ் எம் உதயகுமார் அவர்கள் நமக்காக ஸ்கைப் வழியாக இணைந்திருக்கின்றார். இந்த இந்த ஒரு அருமையான டீம்ல தன்னம்பிக்கை நிறைந்த இந்த டீம்ல என்னுடைய மாணவரும் இணையனும் அவனுடைய அந்த மருத்துவர் கனவு நனவாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே 7333848437 7333848436 இந்த இரண்டு எண்கள்ல ஏதேனும் ஒரு எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். அட்மிஷன் சார்ந்த உங்களுடைய அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் விடை சொல்ல காத்திருக்காங்க. அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இப்பவே ஆல்ரெடி பேட்சஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. நேரம் கடத்தாம சரியான காலத்தை பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கனவு நனவாகும். அது மருத்துவர் கனவு அப்படின்றதும் கூட உட்படும். அதனால மருத்துவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க சரியான தருணத்துல சரியான முடிவு எடுக்கணும் அப்படின்றதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. சார், நேர்கள் காத்துட்டு இருக்காங்க சார், உங்ககிட்ட பேசிடலாம் சார். வணக்கம். வணக்கம், உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. உங்களுடைய பெயர் சொல்லுங்க. மேடம் வணக்கம், என் பேர் கண்ணையா. மேடம் கண்ணையா சார், உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சார். ஆல்ரெடி கம்மி பண்ணியாச்சு. நன்றி சார், நன்றி சார். எங்க இருந்து பேசுறீங்க சார்? அடையாறு மேடம். சிறப்பு சார், சார் கிட்ட பேசுங்க சார், உங்க க்வெஸ்சன்ஸ் கேக்கலாம். ஆமா மேடம், பேசுங்க. ஹலோ சொல்லுங்க சார். வணக்கம், குட் ஈவினிங் சார். எங்க டாக்டர் எழுதலாம் சார் நீட்டு. சரிங்க சார், கேக்குதா? கேக்குது கேக்குது. என்னுடைய டாக்டர் நீட் எழுதினாங்க. சரிங்க, நியர்லி 500+ வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. வெரி குட், வெரி குட் சார், வெரி குட். அதுல வந்து ஏதாவது கவர்மெண்ட் கோட்டால கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கா? என்ன கேட்டகரி சார் நீங்க? நாங்க பேக்வர்ட் சார். ஓகே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா, உங்க ரிபீட்டரா, ரீரிபீட்டரா, எத்தனை வாட்டி பண்றாங்க? ஃபர்ஸ்ட் டைம் சார், ஃபர்ஸ்ட் டைம் சார். வண்டர்ஃபுல், வெரி ஃபர்ஸ்ட் டைம். 500 மார்க் இஸ் ரியலி வண்டர்ஃபுல். பட் ஆல்ரெடி இந்த ஷோல ரெண்டு காலர் சொல்லிட்டேன் பிசி கேட்டகரிக்கு. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் 563. பட் காலேஜஸ் நம்பர் ஆஃப் காலேஜஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பேப்பரும் கொஞ்சம் டஃபா இருந்ததுனால கட் ஆஃப் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்துச்சு. மினிமம் 50-70 மார்க்ஸ் போன லாஸ்ட் இயர்ல பிசி 90 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. பட் இந்த வருஷம் நம்ம கட் ஆஃப் குறைஞ்சிருக்கு 20-25 மார்க். அப்படி இருக்கும்போது 563 இருந்து 25 ஒரு 540 அந்த ரேஞ்சுக்கு வரலாம் சார். பட் 500 வந்து கவர்மெண்ட் காலேஜ் இந்த வருஷம் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. பட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் 500 மார்க் வந்து ரொம்ப ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ், நல்ல பெர்ஃபார்மன்ஸா. டெஃபினட்டா அவங்க வில்லிங், கவர்மெண்ட் காலேஜ் தான் போகணும். அதுவும் எக்ஸ்பிரஸ் ஏஎம்சி போற மாதிரி காலேஜ் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க ரிப்பீட் பண்ணாங்கன்னா அவங்க விருப்பத்தை கேளுங்க. அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இது ஒருவேளை கிடைக்கலங்கிறதுக்காக வருத்தப்படுவா, இது தோல்வியெல்லாம் கிடையாது. இந்த ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் இல்லாத காலகட்டத்திலேயே ஆன்லைன் மூலமாக இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னா இட்ஸ் ரியலி ஒண்டர்ஃபுல். என்னோட வாழ்த்துக்கள் சார். டெஃபினெட்லி இட்ஸ் ஒண்டர்ஃபுல். இன்னும் பெரிய அச்சீவ்மெண்டோட பெரிய காலேஜ் அவங்க போவாங்க, மிகப்பெரிய ஒரு மருத்துவராக வருவாங்க. நம்பிக்கையோட அடுத்து என்ன முடிவெடுங்க. டெஃபினெட்லி நீங்க ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும். எஸ் சார், 7333848437 7333848436 இந்த ரெண்டு எண்கள்ல ஏதேனும் ஒரு எண்ணுக்கு நீங்க அழைக்கலாம். நம்ம ஸ்பைரோ பத்தின அனைத்து விளக்கங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும். நிச்சயமா உங்களுக்கு ஒரு சின்ன கைடன்ஸ் தேவைப்படுது, அது மட்டும் நீங்க கொடுத்து பாருங்க. அவங்க தான் மருத்துவர், நிச்சயமா மருத்துவர் ஆயிடுவாங்கன்ற நம்பிக்கையோட நீங்க கால் பண்ணுங்க சார். அடுத்த காலர் இருக்காங்க, பேசிடலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் துரை சார். எங்க இருந்து பேசுறீங்க துரை சார்? சென்னையிலிருந்து ஒரு 510 அப்படி வரும்போது நீங்க 505 ரொம்ப பக்கத்துல இருக்கீங்க.
சொன்னேன் ஒரு பார்டர் 5 to 10 மார்க்ஸ் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, பட் வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னு முடிவு பண்ண வேண்டாம், வாய்ப்புகள் இருக்கு. ஜஸ்ட் கொஞ்சம் பேஷன்ஸோட வெயிட் பண்ணுங்க ரிசல்ட் வரைக்கும், அதுக்குள்ள நம்ம முடிவாடு சார். பட் வாய்ப்புகள் இருக்கு, கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு, நம்பிக்கையோட இருக்கு. நம்பிக்கையோடு காத்திருங்க சார், அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமியினுடைய ஃபெசிலிட்டிஸ் இப்போ எப்படி இருக்கு சார்? நிறைய பேர் நேரடியாக வரலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு பயத்தோடு இருந்துட்டு இருக்காங்க சார். அதுக்காக நம்ம என்ன மாதிரியான ஆயத்த நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கோம் சார்? கம்ப்ளீட் வேர் ஃபாலோயிங் கோவிட் அந்த எஸ்ஓஎஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக நீட் அண்ட் டிடிஎன் கிளீன் கேம்பஸ் ஸோ இது வரைக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு 300+ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸில் நோட்டபிள் எந்த ஒரு பர்டிகுலர் ரிமார்க்ஸும் இல்லை, கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தால் கூட பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வி ஆல்மோஸ்ட் மை செல்ஃப் அண்ட் டைரக்டர் டீப்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் வி ஆர் ஆல்மோஸ்ட் ஆர் இன் த கேம்பஸ் அட் 17 hours. ஸோ ஆல் ஃபெசிலிட்டிஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸை ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு ஏன்னா ஒரு மிக பெரிய போட்டி, ஒரு 1.5 lakh ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 5000 பேருக்கு தான் கிடைக்க போகுது. இந்தியா ஃபுல்லாக வந்து 16 lakh பேர் ஒரு 20,000 பேருக்கு கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம், மிக அதிகமான போட்டி இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக ப்ரிப்பேர் பண்ணணும்னா அவனுக்கான அந்த என்வரான்மெண்ட் நல்லா அமைச்சு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் அவனுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாத என்வரான்மெண்ட், நல்ல ஃபுட்டு, ஹைஜீனிக்கான ஃபுட்டு, ஹெல்த் ஸ்பாயில் பண்ணக்கூடாது. நல்ல ஃபுட்டுங்கிறது டேஸ்ட் கிடையாது, அவங்க வந்து வயிற்ற பாதிக்கக்கூடாது, உடம்பு பாதிக்கக்கூடாது. அந்த அந்த சாப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து தே கேன் ஏபிள் டு சர் எந்த ஒரு இல் ஹெல்த்தும் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு ஸ்டடி மூவ் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இதை நம்ம பார்த்து பார்த்து பண்ண வேண்டியது இருக்கு. நல்ல ஹைஜீனிக் கிளீனான ஒரு என்வரான்மெண்ட், அப்புறம் வந்து கூடவே அவனுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு நாட் ஓன்லி நான் இருக்கிற. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேக்கல்டி டீம் மார்னிங் 7 o'clock டில் நைட் 9 o'clock வரைக்கும் ரொட்டேஷன் பேஸில் ஃபேக்கல்டிஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக ஆல் 7 days இட் வில் பி தேர். அப்புறம் நல்ல பெரிய பிளே கிரவுண்ட் இருக்கு. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இங்கே வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான், ஒன்று வந்து நல்ல சாப்பாடு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த சாப்பாடு அந்த டேஸ்ட்டில் தான் அவங்க ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் வெளியில் வரும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 1 hour, 1.5 hours வந்து நல்லா ப்ளே பண்ணி பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்னா கெட் ரிலாக்ஸ் அந்த மைண்ட்ல இருக்கிற. நம்மளே மார்னிங் ஜாக்கிங் ஆர் வாக்கிங் ஒரு மார்னிங் 20-25 minutes போனா எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அந்த வெயில் சென்டர். அதனால பிளேங்கிறது ஒரு கம்பல்சரியா வச்சிருக்கோம், ஒரு 1 to 1.5 hours கம்பல்சரியா வந்து ஏன்னா வந்து பிளே இருந்தா மைண்ட் ஆல்சோ வில் பி ஆக்டிவேட்டட். அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு, இண்டோர் கேம் அவுட்டோர் கேம்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ திஸ் ஆல் த ஃபெசிலிட்டி. ஒரு ஸ்டூடெண்டா எம்பிபிஎஸ் இந்த மிக கடுமையான போட்டியில அவன் எம்பிபிஎஸ் ஆக்குறதுக்கு கம்பல்சரி என்னெல்லாம் வேணுமோ சொல்லுங்க. எஸ்சி கேட்டகரி லாஸ்ட் டைம் 458 சார், இந்த தடவை வந்து ஒரு 20-25 மார்க்ஸ் குறைஞ்சி வரலாம். ஆக்சுவலா அப்படிங்களா? ஆமா சார், 458 செகண்ட் கவுன்சிலிங், 452 வரைக்கும் வந்துச்சு உங்களுக்கு மாப் அப் கவுன்சிலிங்ல. அதுல இருந்து 20-25 மார்க்ஸ் குறைச்சிக்கணும் நீங்க ஆக்சுவலா அப்ராக்சிமேட்டா. சார் வேற ஏதேனும் க்வெஸ்சன்ஸ் இருக்குங்களா? அக்செப்டிங் லிமிட்டட் அட்மிஷன்ஸ், நம்ம எவ்வளோ இருந்தாலும் எடுத்துக்கலாங்கிறது இல்லை, நம்ம லிமிட்டடாக ஒரு 400 to 500 அட்மிஷன் கண்டிப்பாக அந்த வருஷம் போக மாட்டோம். அதில் தமிழ் மீடியத்துக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து நீட்டுக்குன்னு தனியாக ஒரு ரெசிடென்சியல் கேம்பஸ் நம்ம பேரோட மட்டும்தான் இருக்கு. தமிழ் மீடியத்துக்கு வந்து இன்னைக்கு இதுக்கு வந்து வேற ஒரு ஒரு இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஈக்குவலான கோச்சிங் புக் ஸ்டடி மெட்டீரியல் குசின் பேங்க்ஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே வருஷம் வருஷம் வந்து பேரோட வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்ல ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஈக்குவலான ஒரு 600+ மார்க்ஸ் எல்லாம் எடுத்து போயிட்டு இருக்காங்க. இந்த வருஷமும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அவர் நியர் அபவுட் 75+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே ஸ்பைரோல் வந்து கண்டிப்பா வந்து எம்பிபிஎஸ் போவாங்கிறது வந்து ஒரு தமிழ் மீடியம் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்டாக எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்டா இருக்கு. பிளஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இப்போ கிளாஸஸ் ரெண்டு பேட்சுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு September 29th இருந்து. ஸோ நவ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப லிமிட்டட் தான். ஸோ இஃப் எனிபடி வாண்ட் டு கெட் அட்மிஷன் ஸோ நான் வந்து கொஞ்சம் ஏர்லியர் அப்ரோச் பண்ணும்போது அதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லேட்டராக வரும்போது கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் டெஸ்க் கலர் என்கரேஜ் பண்ணலாம், பட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பாக இந்த கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே தே ப்ரிஃபர் ஆஃப்லைன்.
இந்த மெஜாரிட்டி ஒரு 10 என்குயரிஸ் வாக்கின் வராங்கன்னா அது அட்மிஷன் என்குயரி இருக்கணும். அவுட் ஆஃப் 9 என்குயரிஸ் தேர் ப்ரிஃபரிங் ஒன்லி ஆஃப்லைன். ஒரு ஒரு என்குயரி தான் ஆன்லைன் ப்ரிஃபர் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆஃப்லைன் தான் வேணுங்கிற பட்சத்துல விட்டுட்டேன் நல்ல ஒரு ரிவிஷன் அப்படி வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். ஆனா பேசிக்கே ஸ்ட்ராங்கா இல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணல, நம்மளுமே ஆன்லைன்லயே ப்ரிஃபர் பண்றோம். பேரண்ட்ஸ் தே மோஸ்ட் தே ப்ரிஃபர்டு ஒன்லி ஆஃப்லைன். அவங்க இந்த வருஷம் முதல்ல நான் சொல்றேன் 10 என்குயரிஸ் வரும்போது அவுட் ஆஃப் 10 வந்து 9 பீப்புள் தே ஒன் ஸ்ட்ராங்லி தேர் லுக்கிங் ஃபார் ஒன்லி ஆஃப்லைன். ஆக்சுவலா ஸோ ஆன்லைனுக்கான வாய்ப்புகள் இந்த ரிசல்ட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்ல வந்த பிறகு அந்த மாதிரி டாப் மார்க்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கொஞ்சம் 10 மார்க் 5 மார்க் 20 மார்க்ல மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட் வந்து அவங்க நிறைய பேர் ஆன்லைன் ப்ரிஃபர் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகே சார், இப்போ இவ்வளவு நாள் வந்து வீட்டிலே இருந்தபடி ஆன்லைன்லேயே படித்த மாணவர்கள் இப்ப எல்லாருமே ஒன்னு கூடும் பொழுது மற்ற மாணவர்களை சந்திக்கும் பொழுது என்ன மாதிரியான ஒரு மாற்றம் எதிர்பார்க்கறீங்க சார் நீங்க? அவங்களுக்கு வந்து நான் பேசிக் நல்லா ஆன்லைன்லயே நல்லா டீச் பண்ணும். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பைரோல வந்து ஒரு 500 வந்து ஆன்லைன்ல படிச்சாங்க கிராஷ் கோர்ஸ். அவர் பேலன்ஸ் ஸ்டூடெண்ட் நிறைய ஒன்னு அது ஒரு 1 or 2 இன்ஸ்டியூட் பண்ணிருந்திருக்கலாம். இப்போ நிறைய ஸ்கூல்ஸ்லயோ சில என்னது அந்த பேசிக் ஸ்ட்ராங் பண்ணாத பட்சத்துல அந்த மாதிரி வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்டி. இல்லைன்னா வந்து ஆன்லைன்ல வந்து ஸ்ட்ராங்கான பேசிக்ஸ் கொடுத்திருந்தா இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன்ல ஸ்பைரோட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெரி மச் ஃபீலிங் கம்ஃபர்டபுளான பேசிக்ஸ். ஆனா வெளியில இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டிஃபிகல்ட்டி வந்து ஃபீல் பண்றாங்க. அதனால வந்து ஃபர்ஸ்ட் 2 months வந்து கொஞ்சம் வந்து அந்த ஒரு கிரிட்டிக்கலான டைம் இந்த வருஷம் அந்த டைம் வந்து சரியா ஹேண்டில் பண்ணணும்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் உள்ள கேம்பஸ்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து தே காட் கான்ஃபிடன்ட் எங்களாலே முடியுங்கிற நம்பிக்கைக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து அவங்க வந்து அடுத்த இப்பவே வந்து அவங்களால முடியுங்கிற நம்பிக்கை வந்து அவங்களுக்குள்ளே கிடைச்சிருச்சு. அந்த 1 month டைம்ல அதை வந்து ஆஃப்லைன்ல வந்து அந்த பேசிக் நம்பிக்கை கொடுக்கறதா ஒரு முக்கியமான விஷயம். ஓகே சார், இப்போ இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு குழப்பம் இருக்கு சார். இப்போ +2 முடிச்சுட்டு நான் மருத்துவம் படிக்கணும்ன்றதுக்கு நான் நேரடியா வந்து இங்க ஜாயின் பண்ணா எனக்கு நாட்கள் வீணாகாதா, நான் ஏதாவது டிகிரி ஜாயின் பண்ணிக்கலாமா, பண்ணிட்டு நான் இது முயற்சி செய்யலாமா அப்படின்ற ஒரு யோசனையோடையும் இருக்காங்க. ஸோ மருத்துவர் ஆகணும்ன்ற கனவு இருக்கக்கூடியவங்க எந்த மாதிரி முடிவு எடுக்கிறது சரியா இருக்கும் சார்? பல கோல் இருந்தா அதுக்கு பேர் கோலே கிடையாது. சில பேர் நான் சார் நீட்டு மட்டும் ஜேடபிள்யூ பண்றேன் டிகிரியும் படிச்சுட்டு வந்து வந்து நீங்க டிகிரி பண்ண போறீங்க, இன்ஜினியரிங் பண்ண போறீங்க, ஆர்ட்ஸ் பண்ண போறீங்கன்னா இதுல நீங்க உங்களால முடியுங்கிற என்ன ஸ்ட்ராங்க எல்லாராலும் அதை பண்ண போறீங்க. ஒருவேளை அது கிடைக்காம போச்சுன்னா ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகக்கூடாது. அப்போ நீங்க ஸ்ட்ராங்காவே இல்லை வந்து ஒரு முடிவு நான் இதுதான் பண்ணுவேன்னா ஒரு வெரிமஸ் ஸ்ட்ராங் அதுல சீரியஸா போக்கஸ் பண்ணுவீங்க. ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு உங்க மேலே நம்பிக்கையாத பட்சத்துல நீங்க 2 முடிவு எடுக்கிறீங்க அது வந்து கோலே கிடையாது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வெற்றி அடைஞ்சவங்க ஒரு 100ல வந்து 0.5% கூட கிடையாது. ரொம்ப ரேர்ல வந்து அது மாதிரி. ஸோ ஒரு கோல் தான் இருக்கணும். அந்த ஒரு கோலை நோக்கி வந்து நம்ம வந்து அதை அடையிற வரைக்கும் இலக்கு அடையிற வரைக்கும் வெறித்தனமா ஓடணும். அதுக்கான ப்ராக்டிஸ் எடுக்கணும். நம்ம தவறு செய்த தவறுகளை அதை சரி செய்து மறுபடியும் இம்ப்ரூவைஸ் பண்ணும்போது கண்டிப்பா வெற்றிகள் வந்து சாத்தியம் தான். அதனால வந்து இந்த மாதிரி டபுள் ட்ரிபிள் கோல்லாம் வந்து செட் ஆகாது. உங்களால முடியும். நீட் இஸ் நாட் ஏ டிஃபிகல்ட் எக்ஸாம். இது ஆல்சோ எட்டு டிகிரி கோர்ஸ் மாதிரிதான். என்ன மோர் ஆஃப் டெடிக்கேஷன் தேவைப்படும் அவ்வளவுதான். இந்த கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் ஒரு 300 days 250 days வந்து ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ப்ராக்டிஸ் பண்றது நம்ம என்ன நடந்துட போறோம், காலையில 6 மணிக்கு எந்திரிங்க, நைட்டு 10 மணிக்கு தூங்க போறோம். ஸோ வாரத்துக்கு ஒரு 6 days ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ இதனால எதுவுமே எனக்கு போறது லேர்னிங் தானே. நமக்கு வந்து இந்த காம்படிட்டிவ் பத்தி கத்துக்க போறோம். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாடி இது வரை நல்ல ஸ்ட்ராங் பேசிக் ஃபவுண்டேஷன். திஸ் ஃபவுண்டேஷன் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ லைஃப் டைம். நீங்க என்ன எவ்வளவு கோர்சஸ் இருக்கு, யூஜி இருக்கு, பிஜி இருக்கு, அவரு பிஹெச்டி இருக்கு, அதுக்கப்புறம் லைஃப் எவ்வளவு கோர்சஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கு எல்லாமே பேசிக்ஸ் தான் நம்ம படிக்க போறோம். +1 +2 அப்படி இருக்கும்போது இதுக்காக ஸ்பெண்ட் பண்ற டைமோ அதுக்கு நீங்க கத்துக்கிற எந்த விஷயமும் உங்களுக்கு வேஸ்டா போகாது. இந்த 1 வருஷத்துல எனக்கு அப்ஜெக்டிவ் இது என்ன நீட் இஸ் அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் எக்ஸாம். இந்த அப்ஜெக்டிவ் டைப் எப்படி பண்ணணும் கத்துட்டு நாளைக்கு எங்க லைஃப்ல நிறைய அப்ஜெக்டிவ் டைப் எழுதலாம். யூபிஎஸ்சி டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 லைக் நாளைக்கு வந்து யூ வாண்ட் டு கோ ஃபாரின் எம்எஸ் ஐஎல்டிஎஸ் டோஃபல் ஜிஆர்இ கேட் மேட் எஜி மேட்
எனிதிங் கேன் ரைட், எவ்ரி திங் அப்டேட். இந்த கமிட்மெண்ட் எடுக்கேஷன் நீங்க கத்துக்கூடிய விஷயம் உங்களுக்கு எக்காரணத்தை கொண்டு எனக்கு ஏதாவது ஒரு வருஷம் நான் வேஸ்ட் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது 100% ஜெயிச்சிடலாம். நம்பர் ஒன், நம்ம தோத்து போற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் முடியாம இல்ல, இன்னும் கொஞ்சம் சீரியஸா ட்ரை பண்ணாம தான் அவனால முடியாம போயிடுச்சு. இல்லையா, அவனால முடியலாம் சொல்லவே கூடாது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஒரு பிராக்டிஸ், ஒரு குருகுல மாதிரி ஒரு வருஷம் வந்து உங்களை வந்து சேவ் பண்றதுக்கான ஒரு வருடமும் ஒழிய இது வேஸ்ட் எல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார். ஒரு காலர் இருக்காங்க, பேசிடலாம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எனக்கு ரெண்டு சந்தேகம். ஒண்ணு வந்து இந்த நீட்டோட ரிசல்ட் எப்போ வரும் ஒண்ணு. சரிங்க. ரெண்டாவது என்னன்னாக்கா, என்ஆர்ஐ கோட்டால அப்ளை பண்ணும் போது, ஹலோ கேட்டுக்கிட்டு இருக்கோம், சொல்லுங்க. என்ஆர்ஐ கோட்டால அப்ளை பண்ணும் போது அதுல வந்து ரிலேஷன்ஷிப் சர்டிபிகேட் ஃப்ரம் தாசில்தார்னு ஒன்னு கேட்டிருக்காங்க. ஆனா தாசில்தார் ஆபீஸ்லயும் கலெக்டர் ஆபீஸ்லயும் போய் கேட்கும் போது அந்த மாதிரி ஒண்ணு குடுக்கறது பழக்கமே இல்லைன்னு சொல்றாங்க. இதுல எது உண்மை, என்ன பண்ணணும் நாம? ரியலி ஃபர்ஸ்ட் குவெஸ்டின், நீட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து வித்தின் எ வீக், 30ஆம் தேதிக்குள்ள அதிகபட்சம் 31ஆம் தேதிக்குள்ள வந்துடும். அதுக்கு மேல டிலே பண்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. பட் 26ஆம் தேதிக்கு முன்னாடி வராது. 27ல இருந்து 31ஆம் தேதிக்குள்ள எனி டேட் வரலாம். நான் எதிர்பார்க்கறது 30ஆம் தேதி வரும். நம்பர் 2, அந்த ரிலேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் சம்திங் ஐடியா சொன்னீங்க, எனக்கு அதை பத்தி உண்மையாவே ஐடியா கிடையாது. என்ஆர்ஐ சர்டிஃபிகேட் டெஃபினட்டா நீங்க வந்து எங்களோட நம்பர் எடுத்து வச்சுக்கீங்க, நாளைக்கு எங்க டீம் கால் பண்ணுங்க, நான் கண்டிப்பா என்கொயரி பண்ணிட்டு பர்சனலா உங்களுக்கு அப்டேட் பண்ணி சொன்னாங்க. சர்டிஃபிகேட் பத்தி எனக்கு டீட்டெயில் தெரியல, பட் அவங்க கார்த்தி சொன்ன நம்பரை நோட் பண்ணிட்டு எனக்கு டீம் கால் பண்ணி உங்க நம்பர் கொடுங்க, நான் டீட்டெயில் கிளியரா கெட் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். 733-888-4137, 733-888-4136. இந்த இரண்டு எண்கள்ல ஏதேனும் ஒரு எண்ணுக்கு நீங்க கண்டிப்பா அழைக்கலாம். ஏன்னா சொல்லக்கூடிய தகவல் சரியானதாக இருக்கணும் அப்படின்றதுனால ஐயா நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீட் தேர்வினை எதிர்கொள்வது தொடர்பாக தான் நம்ம பேசிக் கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமியினுடைய தலைவர் திரு எஸ் எம் உதயகுமார் அவர்கள் நமக்காக ஸ்கைப் வழியாக இணைந்திருக்கின்றார். இந்த கொரோனா பீரியட்லயும் ஒரு முறை கூட ஒவ்வொரு வாரமும் மாணவர்களை வந்து நம்ம தவறு விட்டுடவே கூடாது. நிச்சயமா அவங்க கூட ஒரு தொடர்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து இந்த முயற்சியில் இறங்கி இருக்காரு. இப்போ ரிசல்ட்டை நோக்கிய இந்த பயணத்திலும் தொடர்ந்து உங்களுக்காக பல்வேறு தன்னம்பிக்கை வார்த்தைகளை கொடுத்துட்டு இருக்காரு. குறிப்பா 2022 இலக்கு என்ன, அங்க வந்து நம்ம நீட் தேர்வை எப்படி இப்போவிலிருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்றத பத்தியும் நம்ம வந்து சார் கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். சார், இதுல பெற்றோர்களுடைய பங்கும் மிக அதிகமாக இருக்கு சார். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெஷ்ஷா ட்ரை பண்ணும்பொழுது முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. அடுத்த டைம் நான் ரிப்பீட் பண்றேன் அப்படின்னும் பொழுது சரி யாரோடையாவது சப்போர்ட்டோட நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த தடவையும் முயற்சியில வந்து கொஞ்சம் மதிப்பெண்கள் குறைஞ்சிருது அப்படின்னா இன்னொரு முறை முயற்சிக்கணுமா, நீங்க வேற ஏதாவது பாக்கலாமே, டைம் வேஸ்ட் ஆயிடும் போது, வேற ஏதாவது டிகிரி படிக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு 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 மாறுதலுக்கு போயிடுறாங்க. இந்த இந்த நேரம் வீண் அப்படின்றது கிடையவே கிடையாதுன்னு நீங்க ஒவ்வொரு முறையும் உறுதியா சொல்றீங்க சார். பட் மாணவர்கள் மனசுக்குள்ள அது ஒரு பயத்தை ஏற்படுத்திடுது. நம்மளால முடியாதோ, நமக்கு மருத்துவர் தான் கனவு, ஆனா எந்த இடத்துல நம்ம விடுறோன்றதே தெரியலையே, இதை நம்மளால வந்து சரி பண்ண முடியுமான்ற ஒரு டவுட்டுக்கு போயிடுறாங்க சார். ஜென்யூனா ட்ரை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ வந்து கண்டிப்பா பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணணும். ஸோ சில விஷயங்கள் அவங்க வந்து உங்களுமே ஏன்னா வந்து ஒரு டைம் வேணா ஆசைப்படலாம் குழந்தைகள், ரெண்டாவது டைம் வந்து சும்மாவே வந்து உழைப்பு போடாம யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. ஆக்சுவலா அப்படி இருக்கும்போது ஜென்யூன் ரெடி டு ரெக்டிஃபை தர் மிஸ்டேக்ஸ் அவங்களுக்கு அந்த அந்த ஏஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 17 to 18 பிளஸ் டூ முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ற டைம், எல்லா அடுத்த டைம் இந்த டைம்ல அந்த மெச்சூரிட்டி வந்து பில்ட் அப் பண்ணிய டைம். அவங்க லைஃப் வந்து அந்த அந்த வந்து ஜென்ரலாவே வந்து அந்த அமெச்சூரிட்டில இருந்து மெச்சூர் அவங்க திங்க் பண்றது, அந்த திங்கிங் எபிலிட்டி, இந்த உலகத்தை புரிஞ்சிக்கூடிய அந்த ஏஜ் அந்த டைம் தான். அப்ப அது நிறைய பேர் அந்த அந்த மெச்சூரிட்டி இல்லாதனாலதான் அந்த வந்து அந்த உழைப்பை மிஸ் பண்றது, பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சில விஷயங்களை உண்மையை ஷேர் பண்ணாம இருக்கிறது, இதெல்லாம் நடக்குது. பட் அந்த மெச்சூரிட்டி வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறுபடியும் இன்னொரு தடவை ஆசைப்படும் போது அவங்க அந்த அவங்க பேச்சிலையுமே நம்ம வந்து உணர்ந்து கொள்ள முடியும். இஃப் தேர் ஜெனியூன் ரியலி அது ரியலைஸ் தட் மிஸ்டேக், அவங்க உண்மையுமே ஹார்ட் ஒர்க் பண்றாங்கன்னா பேரண்ட்ஸ் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, 100% தப்பே கிடையாது. அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் கூட எடுத்துக்கோங்க. ஸோ நீங்களும் உங்க விருப்பத்தை போஸ்ட் பண்ணாதீங்க, அவங்களா விருப்பப்பட்டா கண்டிப்பா என்கரேஜ் பண்ணுங்க. ஸோ டிகிரி நீங்க அவங்க வந்து கண்டிப்பா ஒரு ரெண்டாவது டைம் மூணாவது டைம் வந்து திருப்பி நான் பண்றேன்னு நம்பிக்கை உடனே அவங்க 100% சொல்றாங்கன்னா டெஃபினட்டா நீங்க ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி ஜெயிச்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ குழந்தைகளை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, உங்க குழந்தைகளை புரிஞ்சுங்க, அவங்களுக்கு அந்த தவறுகளை இண்டிகேட் பண்ணுங்க. நம்ம வந்து எதுவுமே தோல்வியே கிடையாது, திருப்பி திருப்பி எல்லாமே வந்து நம்ம அந்த செய்ய வேண்டிய விஷயத்தை சரியா பண்ண முடியாததுனாலதான் வந்து அதை உணர்ந்து கொள்ளாததுதான், அந்த நெசசிட்டி இல்லாதனாலதான் தோல்விங்கிற ஒரு விஷயம் வருது. ஸோ அது வந்து பை மெச்சூரிட்டி பை இந்த இப்ப நம்ம அடைஞ்ச பின்னடைவுனால அவங்களுக்கு அதுவே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், அது மூலமே அவங்க இம்ப்ரூவ் ஆவாங்க.
நத்திங் டு வரி ஆன் தட் பர்டிகுலர். எஸ் சார், இப்ப மாணவர்கள் நேரடியாக வராங்க இல்லீங்களா, நம்மளுடைய ஸ்பைரோக்கு வரும்பொழுது அவங்க அங்க பார்க்கக்கூடிய அந்த சூழல், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை இன்னும் எந்த அளவுக்கு அதிகப்படுத்துது, ஒவ்வொருத்தருக்கும் அந்த இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் அப்படிங்கறது எப்படி கொடுக்குறீங்க சார் நீங்க? I need some time to observe every student. பாத்தீங்கன்னா வந்து அவங்க குழந்தைகள் நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என் பையன் படிக்கிற பையன், என் பையன் சுட்டி, என் பையன் வந்து இப்படி இருப்பா அப்படி அப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பொண்ணு இப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு. பட் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் என்னோட இந்த 5 years ஆஃப் டிராவலிங் இந்த நீட் கோச்சிங், 90% ஆஃப் பேரண்ட்ஸுக்கு வந்து அவங்க குழந்தைகளை பத்தி 60% தான் தெரிய வச்சுலாம். ஸோ ஒன்லி 10% பேரண்ட்ஸ் மட்டும்தான் அவங்க குழந்தைங்க முழுமையாவே புரிஞ்சுட்டு இருக்காங்க. வீட்டில் அவங்க பாக்குறது அவங்க சர்க்கம்ல அப்படி கிடையாது, அவங்களுக்கு உண்மையாவே அந்த ஆட்டிடியூட், அவங்களோட அந்த மன வெளிப்பாடு வந்து அவங்க கிளாஸ் ரூம்ல இருக்கும்போது ஒரு இன்ஸ்டியூட்ல இண்டிபெண்டா பிஹேவ் பண்ணும் போதுதான் அவங்க வந்து வெளிப்படுவாங்க. மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸுக்கு அவங்க குழந்தைகளை பத்தி புரிதல் வந்து 60-70% தான் இருக்கும். அப்போ வந்து எங்க அப்பதான் பேலன்ஸ் அந்த முழுமையா வந்து ஒரு இன்ஸ்டியூட் ஒரு 1 month ஒரு கீப் ஆன் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும் அவங்களோட ஆக்டிவிட்டி, ஆட்டிடியூட், பிஹேவியர், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட லைக் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்களா இல்ல ஏதாவது வருத்தமா இருக்காங்களா, அவங்க என்ன கோல் ஓரியண்டடா இருக்காங்க, அப்ப எல்லாமே மானிட்டர் பண்ணும்போது வில் கம் டு நோ. அப்ப சில விஷயங்கள் நமக்கு கீப் ஆன் மோட்டிவேஷன் கொடுக்க கொடுக்க அவங்களே நம்ம இன்டராக்ட் பண்ண வர ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம இண்டிவிஜுவலா வந்து ஒன் ஆன் ஒன் இன்ட்ராக்ஷன் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை டியூன் பண்ணி கொடுக்கும்போது அவங்க தே ஃபீல் அவங்க அந்த கோல்லே அப்படி கடைசி வரைக்கும் அந்த கோல்லே ஃபிக்ஸ் ஆகுறாங்க, அந்த கடைசி வரைக்கும் அந்த கோல் நோக்கி டிராவல் ஆகுறாங்க. அதனாலதான் அந்த வெற்றி சாத்தியம் ஆகுது. அப்ப எங்களை வந்து இன்னும் வந்து மேக்ரோ லெவல்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. அவங்களும் நிறைய ஓப்பன் அப் ஆகும், நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட ஸ்டூடெண்ட் பேசவே மாட்டாங்க, பட் எங்ககிட்ட நாங்க பேச பேச அவங்களுக்கு நம்பிக்கை வரும், கண்டிப்பா சார் கிட்ட சொன்னா நம்ம கோலை அடைஞ்சிட முடியும். நம்ம அவங்கள வந்து சில சமயம் அவங்களாலே அவங்க தவறுகளை வந்து சரி செய்ய முடியாது, ஆனா தடுமாறுவாங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்க, சார் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா எப்படி போய் சரி பண்றேன்னு தெரியல. பட் அவங்களுக்கு அதை சில விஷயங்கள்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அதை புரிய வைக்கும் போது கண்டிப்பா அதை வந்து ரெக்டிஃபை. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு டிராவலிங் தான், ஒரு கோச்சிங் கைண்ட் ஆஃப் மேட்டர் தான். ஸோ டெஃபினட்டா அதனாலதான் வந்து பேரோட இந்த சக்சஸ் முக்கியமான காரணமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் கூட வந்து தங்கி படிக்கணும்ன்ற ஆசை இருக்கும், பட் அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ்ன்றது இருக்கும், மற்ற மாணவர்கள் நம்மளோட சகஜமா பழகுவாங்களா அப்படின்ற எண்ணத்தோட வருவாங்க, பட் அவங்க எப்படி மாறுறாங்க சார் அங்க வரும்பொழுது? ஈக்வாலிட்டி என்வரான்மெண்ட். ஸோ நம்ம வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா வேற எதுக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. லைக் என்ன பண்றோம்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றோம். ஸோ அங்க வந்து கிராமமோ இல்லை வந்து அர்பன் ரூரல் பேஸ்ட் ஆன் த மானிட்டரி இதை வச்சு எதுவுமே அங்கே இல்லை, கேட்டகரி எதுவுமே இல்லாத போது அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரே ஒரு பர்ஃபார்மன்ஸ் படிக்கணும், கிளாஸ் நல்லா புரியணும், ஹாப்பியா இருக்கணும், மைண்ட் ரிலாக்ஸ்டா வச்சுக்கணும். அவங்களுக்கு அந்த ஒரு அவங்க ஒரு ஒரு நாளும் அவங்க ப்ரிப்பேர் பண்றதுலயே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மார்க் எடுக்கிறது இன்னைக்கு அவங்க ஒரு ஒரு நாளும் ஒரு கோல் இருக்கும், இன்னைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கா, இந்த எக்ஸாம் நோக்கி இன்னும் நல்ல மார்க் எடுக்கிற நோக்கி தான் அவங்களோட அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்குமோ இல்லையா. அவங்களுக்கு மற்ற விஷயங்களை பத்தி அவங்க யோசிக்கிறதுக்கு டைமும் இல்லை, அதை பத்தி நோக்கி அவங்க சிந்தனை இல்லாத போது அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அவங்களோட ரொம்ப ஒரு உள்ள போறதில்லை. ஸோ இட்ஸ் நாட் அஃபெக்டிங். ஒருத்தர் ஒரு சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, இன்னொரு சப்ஜெக்ட்ல வீக்கா இருப்பாங்க, அதே இன்னொரு நபர் இதுல ஸ்ட்ராங் அதுல வீக்கா இருப்பாங்க, இதை எப்படி சார் நீங்க சரிசமப்படுத்துறீங்க? தனித்தனியா அவங்கவுங்களுக்குன்னு ஒதுக்கப்படுமா, எப்படி அதை நீங்க சரிப்படுத்துறீங்க சார்? டெஃபினெட்லி அடாப்ஷன்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் ப்ராப்ளம், எக்ஸ்பெஷலி பிசிக்ஸ் மட்டும்தான் கண்டிப்பா அடாப்ஷன் ப்ரோக்ராம் பண்ணியே ஆகணும். கண்டிப்பா வந்து வில் ஐடென்டிஃபை த ஸ்டூடெண்ட் வித் இன் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, அவங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே அடிஷனலா வந்து உங்களுக்கு வந்து கிளாஸஸ் இருக்கும், ஃபோர் டீச்சிங் கிளாஸஸ் இருக்கும், மார்னிங் ஸ்டடியாக இருக்கும், ஈவினிங் ஸ்டடியாக இருக்கும். ஈவினிங் ஸ்டடி போக அடிஷ்னலா அந்த மாதிரி பிசிக்ஸ் மட்டுமே வந்து வீக் நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஃபேக்கல்ட்டிக்கு கீழே இண்டிவிஜுவலா 5 students கொடுத்து அதுக்கு ஒரு அடாப்ஷன் சொல்றோம். அவங்க அந்த குழந்தைய தத்து எடுத்துக்கிறாங்க, எடுத்துக்கிட்டு அவங்க குழந்தைகள் ஏன்னா வந்து ஒரு ஓவரால் கிளாஸ்ல வந்து டீச் பண்ணும்போது அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் ஃபேக்கல்ட்டியை வந்து டீச் பண்ணும்போது 5 பேருக்கு புரியும், 35 பேருக்கு புரியாம இருக்கலாம், பட் ஃபேக்கல்டி வில் மூவ் டு த நெக்ஸ்ட் லெசன் ஆர் நெக்ஸ்ட் செக்ஷன். அப்ப வந்து அவங்க குழந்தைங்க வந்து தெரியாத குழந்தைங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க. பட் இப்படி கம்மிங் டு அடாப்ஷன் அப்படி இல்லாது 5 பேர் முன்னாடியும் அந்த கான்செப்ட் சொல்லி அந்த ஒரு சம கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணிருக்கும் போது அது யாரு லேக் ஆகுறாங்க அவங்களுக்கு என்ன புரியலங்கிறது அந்த பர்டிகுலர் ஃபேக்கல்ட்டி புரிஞ்சிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுதுன்னா அந்த ஃபேக்கல்ட்டி அவங்களுக்கு அடிஷனல் அந்த கான்செப்ட் புரியல, கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றாரு இல்லைன்னா அந்த ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த அந்த கேப்ல கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகும்னா அந்த அந்த ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ் தான் எல்லாமே, அந்த கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா நம்பிக்கை வந்துடும், நம்பிக்கை வந்துச்சுனாவே அந்த பிசிக்ஸ்ங்கிற அந்த கெமிஸ்ட்ரி அந்த என்ன டஃபாக ஃபீல் பண்ணுறாங்களோ தட் இல் பிக், ஏன்னா இது வெரி பேசிக் தான், பிளஸ் ஒன் பிளஸ் டூங்கிறது வெரி பேசிக் பிசிக்ஸ். அந்த இடத்துல இருக்கும் பயம்
அதுக்கு யாரோ ஒரு சப்போர்ட் பண்ண இல்லாத ஒரு காரணம் தான் அவங்களால பண்ண முடியல. வெறும் 100% அடாப்ஷன் ப்ரோக்ராம் இருக்கு. தட் இஸ் த மெயின் ரீசன். இவ்வளவு பெரிய கன்வர்ஷன் சொல்றேன்னா தட் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். எஸ் சார், அது மட்டும் இல்லாமல் இப்போ நேரடி வகுப்புகள் ஆரம்பித்த பிறகு மாணவர்களை சந்திப்பதற்கு இதுக்கு முன்ன முடித்த வெற்றி பெற்ற மாணவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்களா சார்? டெஃபினெட்லி. லாஸ்ட் இயர் ஆல்சோ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து நம்ம வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் ஒரு 900+ ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிபிஎஸ் போயிருக்கோம். அவங்களோட ஒரு கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணோம் எந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. பட் ஆன்லைன், பட் இந்த வருஷம் வந்து ஆஃப்லைன் கண்டிப்பாக பண்ணும்போது வில் கால் தம் இன் ஆஃப்லைன். அதுல வந்து விக்டரி செலிப்ரேஷன் வைப்போம். அதாவது வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து கோவிட் சுச்சுவேஷன்ல வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கால் ஃபார் பண்ணி அவங்களுக்கு ஒரு மூமெண்ட் செலிப்ரேட் பண்ணாம இருக்கும். பட் இந்த வருஷம் ஒரு 650+ ஸ்டூடெண்ட்ஸ் பெண்டிங் இருக்கு. அந்த டைம்ல வந்து கரண்டா படிச்சுக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்பைரோல அலுமினஸ் வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணவும் பண்ணுவாங்க. சூப்பர் சார். ஸோ நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். ஒவ்வொரு முறையும் அப்பொழுதுக்கு தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு அந்த தேர்வு மட்டும்தான், நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமியினுடைய டீமுக்கு வருடா வருடம் தேர்வு தான், வருடா வருடம் இலக்கு தான். அந்த மாணவர்களுடைய கனவை அடைய வைக்க வேண்டும்ன்ற அந்த லட்சியத்தோடு பயணம் செஞ்சிட்டு இருக்கீங்க. ஸோ மாணவர்களுக்கு நிறைவா என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க சார்? லேர்னிங் இஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ். லைக் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் புதுசு புதுசாக இருந்துகிட்டே இருக்கும். அடுத்த வருஷம் வந்து எனக்கு வந்து நான் வந்து இன்னும் ஸ்டில் இந்த வானமே இல்லைங்கிற மாதிரி 720 அடைஞ்சிட்டாலுமே வந்து அதுக்குமே இன்னுமே நிறைய அடுத்தடுத்து வந்து நிறைய மாணவர்கள் இதை வந்து ஒரு நான் ரொம்ப ஹாப்பியாக பண்ணுறோம். நிறைய மாணவர்கள் உருவாக்கி ஒரு அவங்க 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 பெற்றோர்களையும் அவங்க அந்த மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் எங்களை ரொம்ப ஊக்கப்படுத்துது. ஸோ இதை வந்து கண்டினியூஸா ஒரு சேவையா கண்டிப்பா இன்னும் கண்டினியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பா அடுத்தடுத்த வருடங்கள்ல இன்னும் ஒரு மிகப்பெரிய இலக்கை தமிழ்நாடு மாணவர்கள் இந்திய அளவுல வந்து உலக அளவுல வந்து ஒரு வெற்றி பெறதுக்கான எல்லா வாய்ப்புகளுக்கும் இந்த ஸ்பைரோ வந்து உறுதுணையா இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்ல உறுதியா இருக்கும். எஸ் சார், அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம் சார். அடுத்த வாரமும் நம்ம சந்திக்கலாம். மிக்க நன்றி சார். நன்றி. நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.